கொண்டாடுவோம், இரு அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் தூய நெஞ்ச அன்பின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அனைத்துலக கத்தோலிக்க திரு அவை இயேசுவின் திரு இருதயத்தின் பெருவிழாவை கொண்டாட அழைக்கின்றது. இயேசுவின் திரு இருதயம் ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் புகழ்ச்சிக்கும் உரிய ஒன்றாகும். கனிவும் இரக்கமும் கொண்ட இயேசுவின் திரு இருதய அன்பிற்கு அளவே இல்லை. மூவரு இறைவனின் கருணை இரக்கம் ஆகியவற்றின் சாயல் இது. இந்த பக்தியானது கிபி 1050களில் புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ் மற்றும் புனித ஆசீர்வாதப்பர் சபையினரால் உலகெங்கும் பரப்பப்பட்டது. கிபி 1672 விசிட்டேஷன் சபை துறவி மார்கரெட் மேரி ஆலகாக்கு அவர்களுக்கு பலமுறை இருதய ஆண்டவர் காட்சியளித்து மனுகுலத்தின் மீது தமக்குள்ள அன்பை உறுதி செய்தார். தம் இதய பக்தியை பரப்புவதற்கு கருவியாய் அவரை தேர்ந்து கொண்டான். பாவ பரிகாரத்தின் கடமையை மக்கள் உணர வேண்டும் என்று வலியுறுத்தினான். மேலும் மார்கரெட் மேரிக்கு இந்த பக்தியை பரப்புவதில் ஏற்பட்ட ஐயங்கள் சிக்கல்களை நீக்கி வைக்கவும் இந்த பக்தி மற்ற எல்லா பக்தி முயற்சிகளிலும் தலை சிறந்தது என்பதை தெளிவுபடுத்தவும் தூய கிளாட்லா கொலம்பியரை ஆன்ம குருவாக தெரிந்து கொள்ளவும் பணித்தான். திருத்தந்தையர்கள் 9 பத்திநாதன், 13 சிங்கராயன், 11 பக்திநாதன்,
ஆகியோர் இப்பக்தி முயற்சியை மிகவும் ஊக்குவித்தனர். கிபி 1856 திருத்தந்தை 9 பத்திநாதர் இப்பக்தி கத்தோலிக்க குடும்பங்கள் குழுக்கள் துறவர சபையினர் அனைவரும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க அறிவுறுத்தினார். கிபி 1899 திருத்தந்தை 13 சிங்கராயர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு பரிகாரம் செய்வதன் அவசியத்தை குறித்து எழுதிய திருமடலின் வழியாய் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி பரவலாயிற்று. இயேசுவின் திரு இருதய பக்தி இவ்வுலக வாழ்வின் ஆசீர் பொழியும் ஊற்றாகவும் அபரிமிதமான அருட்கொடைகளை கொடுக்கக்கூடியதாகவும் மறுமையில் நிலையான வாழ்விற்கு தொடக்கமாகவும் இருப்பதால் இவ்வுலக தீய நாட்டங்களை விலகி அன்பு பரிவு இரக்கம் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் மன்னிப்பு போன்ற பண்புகளை கொண்டு வாழ்வோம் என்னும் உறுதியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவித அன்பர்களே, தூய திரு இருதய பெருவிழாவை தாயாம் திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. நம்முடைய திருத்தலத்திலே வழக்கமாக இந்த மாத இறுதியிலே நாம் கொண்டாடுவோம் என்றாலும் கூட இந்த நாளிலே திருச்சபையானது அனைத்துலக மக்களையும் தூய இதயத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கின்றது. ஆகவே இந்த தூய திரு இருதயம் அது வெளிப்பாடு என்றாலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பரிகாரம். என்னுடைய பாவத்திற்கான பரிகாரம், என் பலவீனத்திற்கான பரிகாரம், என்னுடைய ஆண்டவருக்கு எதிரான செய்கின்ற அல்லது வாழ்வினுடைய அந்த காரியங்களுக்கான பரிகாரம், பிற ரெண்டு செயல்களிலே நாம் ஈடுபடாத செயல்களுக்கு பரிகாரம், அல்லது கடவுளை முழுமையாக என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மறுத்த எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய மறுத்த அந்த செயல்களுக்கான பரிகாரம். இப்படி என்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய இதயத்துக்கும் எதிராய் செய்திருக்க நன்றிகளுக்காக பரிகாரமாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை சுத்திகரிக்கட்டும், அவரை பரிசுத்தமாக்கி நம்மை தூயவராய் அவருடைய பிரசன்னத்திலே நிற்பதற்கு தகுதி உள்ளவராய் மாற்றட்டும். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நமக்கு குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சி உண்டாகுக,
செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியோடு வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்தவர் நிறைவேற்ற புரிவீராக. உமோடு தோய்யாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்களாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்பாந்தவர்கள், இந்த திருப்பலியில சிறப்பாக என்னுடைய திருத்தலத்தை நாடி வருகின்ற வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். இனிமேலாக இந்த பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணற்ற சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய பரிசுத்த பேரிறக்கம் இவர்கள் மீது நிறைவாக இருக்கும்படியாக, அவர்களை பராமரித்து பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஒப்பு கொடுப்போம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1:3-4 மற்றும் 8-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தாய் இருந்தபோது அவன் மேன் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராம போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால்
கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுங்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இடங்களிடையே அவர் செயல்கள் அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என்ற பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விலகுகின்றார். பல்லவி. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாய் தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 31-37. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய திரு இதய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தினுடைய விழா. இந்த விழாவை பங்கு தந்தை முன்னுரையிலே சொன்னது போல இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினாலும் இன்றைக்கு நமது தாய் திருச்சபை உலகம் முழுவதும் ஆண்டவருடைய திரு இருதய இரக்கத்தை ஆசீர்வாதத்தை நாட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, குறிப்பாய் நமது ஆலயத்திற்கு வர இயல முடியவில்லையே, இந்த கொரோனா தொற்று ஊரடங்கில் இருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பார்த்தவர்களே, அவனுக்கு அவனுடைய தாயை பிடிக்கவே பிடிக்காது, அவங்க அம்மாவை அவனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவருடைய அம்மாவிற்கு ஒரு முகத்திலே ஒரு தழும்பு இருக்கும், ஒரு காயத்தால் ஏற்பட்ட தழும்பு இருக்கும். இவன் நினைத்துக் கொண்டான், அம்மா ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், அதனால்தான் ஆண்டவர் பிறப்பிலே என் தாய்க்கு இந்த தழும்பை கொடுத்திருக்கிறார் என்று
அவன் தாயை வெறுத்தான். அவன் தந்தையிடம் இருப்பது போல தாயிடம் அவன் இருப்பது கிடையாது. வெளி நண்பர்களிடம் தன் தாயை பற்றி பேசுவது கிடையாது. தன் நண்பர்களை வீட்டிற்கு இல்லத்திற்கு அழைத்து வருவதும் கிடையாது. ஏனென்றால் அவனுடைய தாயினுடைய முகத்திலே தழும்பு இருந்தது, காயத்தால் ஏற்பட்ட தழும்பு இருந்தது. இதை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு அவருடைய வீட்டில் அருகில் இருக்கிற ஒரு மூதாட்டி இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் தாயிடம் பழகுவதே கிடையாதே, வெறுப்பது போல் இருக்கிறானே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று ஒரு முறை அவனை அழைத்து கேட்கிறார். ஏனப்பா உனக்கு இந்த வெறுப்பு? ஏன் உன் தாயிடம் நீ பாசமாய் இருப்பது கிடையாது? அவள் உன்னை அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார், ஆனால் நீ வெறுப்பையே வெளிகாட்டுகிறாயே. அம்மா, என் தாய் ஆண்டவருக்கு பிடிக்காதவர், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால்தான் அவர் முகத்தை பார்கள், பார்ப்பதற்கே அது அழகாக இல்லை, தழும்பு இருக்கிறது. எனவே ஆண்டவர் என் தாயை தண்டித்தார், எனக்கும் பிடிக்கவில்லை என்றானாம். அது மூதாட்டி சொன்னார்களாம், அது மூதாட்டி சொன்னார்களாம், ஆம், உன் தாய் முகத்திலே தழும்புதான், ஆனால் இது பிறப்பிலே வந்த தழும்பு கிடையாது. இப்பொழுது இருக்கிற ஊர் இதற்கு முந்திய நிலையில் கிடையாது. நீ குழந்தையாய் இருக்கிற பொழுது நாம் குடிசை பகுதியில் இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் தீப்பற்றி எரிந்தது. நீ குழந்தை, வீட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டாய். எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தோம். ஆனால் உன் தாய் எதை பற்றியும் கேட்காமல், தன் உயிரை பற்றியும் கவலை கொள்ளாமல் அந்த தாய் வேகமாக வீட்டுக்குள் ஓடினார். உன்னை தூக்கி எடுத்து அரவணைத்து உன்னை மூடிக்கொண்டார். வெளியே வருகிற பொழுது அவள் மீது விழுந்த தீதான் இந்த தழும்பு. இந்த தழும்பு இல்லை என்றால் நீ இல்லை என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே, இந்த திரு இருதய ஆண்டவருடைய அந்த இதயம், அந்த தழும்பு இல்லை என்றால் நாம் கிடையாது. பிரைஸ் அல்லாஹ், இயேசுக்கே புகழ். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் இந்த விழா. ஆண்டவருடைய திரு இருதயத்தை பாருங்கள், அந்த திரு இருதயம் பற்றி எரியும், அந்த திரு இருதயம் முற்களால் தூக்கப்பட்டிருக்கும். அந்த திரு இருதயத்தை அதன் பிறகு அந்த பிள்ளை அவன் தாயை பார்த்த பார்வை வேறு, அதற்கு முன்பு அவன் பார்த்த பார்வை வேறு. அந்த தழும்புதான் நாம். அது தழுமை பார்க்கிற பொழுது நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை உணர்ந்தானா மகன்? எனக்கான தழும்பு அது. ஆண்டவருடைய திரு இருதய விழா, அந்த இதயம் எனக்கான இதயம். சாட்டை அடிக்கி தன்னை கொடுத்தார் எனக்காக, நமக்காக. யாரெல்லாம் இந்த விழாவிலே அவருடைய இரக்கத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறோமோ, என் அப்பா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சபத்திலே வருகிறோமோ, நமக்காக அவர் அடிபட்டார், காரி உமிழப்பட்டார், மூன்று முறை அவர் கீழே விழுந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. சிலுவையில் அறையப்பட்டார், இறுதியாய் அந்த இதயத்திலே குத்தப்பட்டார். பிரைஸ் அல்லாஹ், இது எனக்கான தழும்பு இது. எனவே அதை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னுடைய அம்மா தெரியவில்லை, அந்த காயத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் என் அம்மாவினுடைய அன்பு தெரிகிறது. ஆண்டவருடைய இந்த தழும்பானது அன்பார்ந்தவர்களே, அவர் அன்பை வெளிப்படுத்துகிறது. என் மகளே, என் மகனே, நீ எனக்குரியவன், உனக்காய் என் இதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன், எனைத்தையும் கொடுத்தேன், நான் உன விழுந்தேன், காரி மீழப்பட்டேன், கசையடி வாங்கினேன், இறுதியாய் என்னுடைய இதயத்தை கொடுத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இது நம்முடைய விழா, இது ஆர்ப்பரிக்க வேண்டிய விழா. என் தேவன் எனக்காய் தன்னையே கொடுத்திருக்கிறார், தன் இதயத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இதைத்தான் விழாவாய் கொண்டாடுகிறோம். 1673 அருட்சகோதரி மார்கரெட் மேரிக்கு ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தி விழாவை கொண்டாட அழைப்பு எடுக்கிறார். வரலாறு உங்களுக்கு தெரியும், அழகாக முன்னுரையிலும் வாசித்தார்கள். எனவே இந்த விழாவை ஆண்டவர் இந்த விழாவை எடுக்க சொல்லுகிற பொழுது, இதை கொண்டாட அழைப்பு எடுக்கிற பொழுது, குடும்பத்திற்கான அழைப்பு இது. குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள்,
அதனால்தான் இல்லத்திலே துருகிறதை ஆண்டவரை வைத்து அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இணைந்து நாம் செபிப்போம். பெரும்பாலான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய இல்லத்தில் துருகிறதை ஆண்டவர் இருப்பார். எனவே ஆண்டவரே காட்சி கொடுத்து இந்த விழாவை எடுக்க சொல்லுகிறார். உன் குடும்பத்தை ஒப்புக்கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எனவே இல்லங்களில் இருக்கிற திருஇருதய ஆண்டவரிடம் செபியுங்கள், ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். அந்த திரு இதயத்தை பாருங்கள். அதை பார்க்கிற பொழுதெல்லாம் இது என்னுடைய விழா, என் ஆண்டவருடைய அன்பு இதில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிற பொழுது நாம் வாழ்வோம். இப்பொழுது இருக்கிற கவலைகள், இப்பொழுது இருக்கிற பாரங்கள், இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பின்னி பிணைந்திருக்கிற விளக்க முடியாயிருக்கிற சோகம் நிறைந்த சூழல்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய விழா. அதைத்தான் சக்கேரிய புத்தகம் 12:10 இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்கத்தையும் உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் ஊடுருவ குத்தியவனை உற்று நோக்குவார்கள். பிலிப்பியர் புத்தகம் 2:10, விண்ணுலகம் மண்ணுலகத்தில் உள்ளோர் விண்ணுலகத்தில் உள்ளோர் அனைவரும் அவரை தூயவர் தூயவர் என்று போற்றுவர். இன்றைக்கு உலகம் அவரை தேடுகிறது. இந்த கொரோனா கொள்ளை நோயிலே நாங்கள் எங்கு செல்வோம் என்று இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஒரு வேறற்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவரில் இணையவில்லை, நாம் அவரில் ஒன்றிக்கவில்லை, வேறு எங்கெங்கோ ஒன்றித்திருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு உலகம் அனாதையா இருக்கிறது. யார் இறப்போம் தெரியாது. ஒரு காலத்தில் சொல்லிடலாம், இந்த வயசு உள்ளவங்களும் பெரும்பாலும் இறப்பார்கள், ஒரு சிலர் அவ்வப்போது இறக்க நேரிடும். ஆனா இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழலில் அடுத்த அலை வந்தால் அது குழந்தைகளையும் பாதிக்கும். இந்த கொரோனா வேறற்றவர்களாக இருக்கிறோம், அனாதைகளாக இருக்கிறோம், ஆதரவற்றவர்களாக இருக்கிறோம். என்ன நேருமோ, யாருக்கு நேரும் என்று கூட தெரியாது, யாருக்கு எது நேரும் என்று கூட தெரியாது, இன்னாருக்கு இது நடைபெறாது சொல்லவே முடியாது. வேறற்றவர்களாக இருக்கிறோம். இக்கால சூழலில் நமக்கு தேவையான விழா, உன் வேலை ஆண்டவரிடம் வை, நீ ஆண்டவரிடம் ஊன்றியிரு. ஒரு கணவன் ஒரு மனைவி சண்டையிடுகிறார்கள் என்றால் அந்த சண்டை தீரவே தீராது. ஒரு சண்டை பெரிய சண்டையாகும், அடுத்தது அதை விட பெரிய சண்டையாகும். ஏன் தெரியுமா? அந்த கணவனும் அந்த மனைவியும் ஆண்டவரிடம் ஊன்றியிருக்கவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். அவரிடம் ஊன்றியிருக்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள், பரிசுத்த ஆவியினுடைய கனிகள், அதை நான் நிறைவாய் பெறுகிற பொழுது அந்த கனிகளும் கொடைகளும் அந்த கணவன் அந்த மனைவியை உணர்ந்து கொள்வான், அவரை புரிந்து கொள்வான், தன் தவறை உணர்ந்து கொள்வான். அந்த கனிகளை பெறுகிற பொழுது, கொடைகளை பெறுகிற பொழுது மனைவி அந்த கணவனை அறிவாள், அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வார், நான் யார் என்பதை அவர் ஒழித்துணர்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் வேறற்றவர்களாயிருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழா, இக்கால சூழலுக்கு ஏற்ற விழா. பவுலடுகிறார் மிக அழகாக சொல்வார்கள், 1 கொரிந்தியர் புத்தகம் 12:27 இறை வார்த்தையில், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவருடைய உறுப்புகளாய் இருக்கிறீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஏன் நம் அனாதைகளாக இருக்கிறோம், ஏன் நம் ஆதரவற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் அவருடைய உறுப்புகள் என்பதை உணரவில்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்க பையனை நேசிக்கிறீங்க, உன் மகளை நேசிக்கிறீர்கள், ஆனால் அவன் உன்னை உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நீ அவனுக்காக ஓடுகிறாய், உழைக்கிறாய், பாடுபடுகிறாய், வேலை செய்கிறாய், பணத்தை கொண்டு வந்து ஒரு இல்லத்தை கட்டுகிறாய், அவனுக்காக கனவு காணுகிறாய், அவன் அதை மதிப்பதே கிடையாது, தான் தோணித்தனமாக இருக்கிறான். எவ்வளவு உடைவீர்கள், எவ்வளவு உடைவீர்கள் அன்பார்ந்தவர்களே. இன்றும் அந்த இதயம் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய திரு இதயம் வலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய இதயத்திலிருந்து நற்செய்தியிலே நம் வாசிக்க கேட்டது போல இரத்தமும் தண்ணீரும் வழிந்து கொண்டே இருக்கிறது. என் மகனுக்காய், என் மகளுக்காய் என் இதயத்தை கொடுத்தேன், என்னை கொடுத்தேன், அனைத்தையும் கொடுத்து கடைசியா என் இதயம் குத்தப்பட்டது. அவன் என்னை கண்டுக்கவே இல்லை.
அவன் என்கிட்ட ஒண்ணும் வரவே இல்லை. அவன் குடும்பத்தை அந்த குடும்ப ஜபத்துல என்னோட அவன் இறங்கவே இல்லை. செபித்தாலும் அதன்படி அவன் வாழவே இல்லை. பாவம் செய்யும் பொழுதெல்லாம், அவரிடம் ஜபத்தில் இணையாத பொழுதெல்லாம், அன்பார்ந்தவர்களே, அவருடைய இதயத்தை நாம் குத்தி கொண்டே இருக்கிறோம். எப்படி அப்பா அம்மா தன் பிள்ளை நேசிக்கிற பொழுது, அந்த பிள்ளை அவர்களோடு இல்லாத பொழுது, உணராத பொழுது, அந்த அப்பாவோ அம்மாவோ ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று வருத்தப்படுவார்களோ, அதே போலத்தான் ஆண்டவருக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளாகிய நாம் இன்னும் அவரிடம் வரவில்லை. அதனால்தான் கொரோனா, அதனால்தான் வேற்றவர்களாக இருக்கிறோம், அதனால்தான் அனாதைகளாக இருக்கிறோம், அதனால்தான் ஆதரவற்றவர்களாக இருக்கிறோம். இதோ திரு இருதயம் நம் ஆதரவு, இதோ திரு இருதயம் நம் வேர், இதோ திரு இருதயம் நம்முடைய ஆண்டவர். எனவே தந்தை, இன்றைக்கு நம்ம பங்கு தந்தை, இன்றைக்கு ஜபிக்கிற பொழுது, ஒப்புக் கொடுக்கிற பொழுது, திருப்பள்ளியில உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் வேதனைகளை ஒப்புக் கொடுங்கள், உடலும் திருவுடலும் திரு ரத்தமா மாறுகிற ஜபத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை ஒப்பு கொடுக்கிற பொழுது, நான் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீ என் குடும்பத்துல இரு, உன் இதயம் எங்கள் இதயமாய் மாறட்டும், உங்களுடைய இதயம் அவருடைய இதயமாய் மாறட்டும். அப்பொழுது திருப்பலியினுடைய மேன்மையை உங்கள் இல்லத்திலே காண்பீர்கள். விழா வாழ்த்துக்கள். ஆமேன். மாக இணைந்து நாம் மூவரு கடவுள் மீதும் திருச்சபையை நம்ம கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தினும் நாம் வளரும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். எனவே அந்த விசுவாச பிரமாணத்தை எல்லோரும் அறிக்கையிட்டு செல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றே, விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் இறங்கினார். தூய ஆவியால் கண்ணிமையாவிலிருந்து உடலெடுத்து மனிதரானார். வீடு நமக்காக கோவிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் வழி மூன்றாம் நாள் உயிரிழந்தார். விண்ணகத்திற்கு எல்லாம் வாழ்வோரையும் இறந்தவரையும் தீர்க்க மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இதே வாக்கினர்களின் வாயிலாக பேசியவர் இல்லை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருஅவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடுவதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் நம்முடைய பலவீனம், சுயநலம், அல்லது நம்முடைய அகந்தை, ஆணவம் போன்ற காரியங்களால் அவர் விட்டு வேண்டுமென்றே விலகி போய் இந்த தந்தை சொன்னது போல வேறற்றவர்களாய், ஆதரவற்றவர்களாய், அநாதைகளாய் நாம் மாறியிருக்கோம். மீண்டுமாய் ஆண்டவர் பக்கம் வர, மீண்டும் அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
தொடக்கும் முடிவுமான எம் இறைவா, திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் கருதினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தான், இறை பணியாளர்கள் அனைவரும் இயேசுவின் திரு இருதய இரக்கத்தின் பண்புகளால் இறை மக்களை வழிநடத்தி வாழ்வழிக்க வேண்டிய அருளை தந்தருள தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வானக மருத்துவரே இறைவா, கொரோனா தொற்று நோயினாலும் ஆறாத மனப்புண்களாலும் அவதியுறும் அனைவரும் உம் திரு இருதயத்தின் இரக்கப்பெருக்க அன்பின் வல்லமையினால் குணம் பெற வேண்டுமென்று தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் ஊற்றே இறைவா, இன்றைய உலகம் வன்முறை என்னும் கொடிய ஆயுதத்தால் சிக்கி சீரழிந்து உயிர் பலிக்கு உட்படுத்தப்பட்டு அழிவின் விளிம்புக்கு செல்கிறது. உறவுகளை இழந்தவருக்கு ஆறுதலும் உம்மிடம் வந்த ஆன்மாக்களுக்கு நிலையான பேரின்ப வாழ்வும் தர வேண்டும் என்று தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் பாதையில் வழிநடத்தும் இறைவா, மக்களை நல்வழியில் வழிநடத்தவும் சிறந்த திட்டங்களினால் கல்வி வேலைவாய்ப்பு அளிக்கவும் மக்களின் நலனை தம் வாழ்வென வாழவும் நல்மனம் கொண்ட நல்ல மனிதர்களை ஆட்சியாளர்களாக அளிக்க வேண்டும் என்று தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுப்போம். குடும்ப ஆசீர்வாதங்களிலே நம் நிலைத்து நிற்கும்படியான அந்த தடைகளை ஒப்பு கொடுப்போம். இறைவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் என் குடும்பத்துக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கலையே, என் குடும்பத்தில் எதுவும் தங்கலையே, என் குடும்பத்துக்கு அது நிலையான ஆசீர்வாதமாக இல்லையே, ஏதோ இந்த வழி வந்து அந்த வழி போகிற ஆசிரியர் போல இருக்கிறதே, என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். அந்த தூய இதயத்திலிருந்து குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ஒழிந்து ஓடுகிற தண்ணீர் ரத்தம் இன்று நம்மை, நம் குடும்பத்தை, நம் வீட்டை, நம் சந்ததியை முழுவதுமாய் அது கழுவி சுத்தமாக்க பரிசுத்தமாக்க அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு நம் குடும்பத்தின் மீது இன்று நிறைவாய் சிறப்பான விதத்தில் ஊற்றப்பட வேண்டுமாய் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த நாளில் மிக மிக சிறப்பான விதத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் நாம் நம்ம எப்போ கொடுப்போம். மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் காணிக்கை, இதய காணிக்கை, இறைவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இறைவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. வான்மழை அருவியா
உனக்கு சான்றாருமே. இறைவா உன்னை போல் வார்த்தை வாழ்வாக்கி வழி காட்டி சென்றிட வரம் ஒன்று தான் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உன்னிடத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வருவாராக. அன்பானதும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கி இருளும் அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முகந்ததாக எங்கள் பாவங்களுக்கு அழுவாயாக அமையர் புரியீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவே போக்குரிய அன்பினால் தம்மை மக்காய் கையளித்தார். கொத்தின் திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திருவாவின் அருளாடங்களை வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தின் மனைவி ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்வே. புனிதர்மான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மீட்பொழுந்தேக்கி முடிவின்றி பாடுவதாவது. இமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் மூச்சு ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அறிவிட்டதும் சிலர் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டீர்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயா சார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் அகனைவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறார். இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். எசையா சொல்லுகின்றார், மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்ளுங்கள். இயேசு விழாவிலே கூத்தி திறக்கப்பட்ட அந்த தண்ணீரை முகமலர்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு, மிகுந்த ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு நம் அள்ளி பெருக அழைக்கப்படுகிறோம். அதிலேதான் மீட்பு, அதிலேதான் விடுதலை, அதிலேதான் சுகம், அதிலேதான் நலம்,
அதிலே தான் ஆசீர்வாதம், அதிலே தான் நமக்கு வாழ்வு. ஆகவே மீட்பருளுகின்ற, விடுதலை கொடுக்கின்ற, வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டுடைய விழா விழு குத்தப்பட்ட இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த இரத்தத்தையும் தண்ணீரை நம்மதாக்கி கொண்டு ஆசிரி பெற அவர் இதயத்துக்கு நெருக்கமாய் மாற கரங்களை விரித்து மண்டாடுவோம். உள்ளுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுவையே குறையென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றைக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்துது யானங்கள் பாவத்திலிருந்து போழுது உடலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழுந்த எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமானத்திலிருந்து விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்க செய்தவர்கள் நாங்கள் ஒரு பொழுதும் உமை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சம்மரி. இரக்கமும் கருணையும் கொண்டு தன் இதயத்தை கூட குத்தி திறந்து அதிலிருந்து நாம் வாழ்வு பெற மீட்பெற நமக்கு தன் இதயத்தையே கொடுக்கிறாண்டவர். இவரிலிருந்து கழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோ
ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக இந்த நாளிலே இன்னும் அதிகமாய் சிறப்பான விதத்தில் ஆண்டவர் மீது இந்த உலகத்தின் மீதும் அன்பு கொள்ளுகின்ற இரக்கம் கொள்ளுகின்ற அருமையான இந்த நாளிலே முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும் உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாரனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது. எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தும் இயேசுவே, அந்த பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரந்தாலும் உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். திருஹயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திருரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியும் என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசியால் நிரப்பும். இயேசுவின் திருஹயமே, மதுரமான அன்பர்களே, மீண்டுமாக இந்த திருத்தலத்தின் சார்பாக இங்கே பணிபுரிகின்ற என்னோடு சேர்ந்து பணிபுரிகின்ற அருத்தந்தை பிரேம் ராஜ் அவர்கள் புதிதாக நம்முடைய நிர்வாக தந்தையாய் பணிபுரி பெற்றிருக்கிறார். அவரோடு அருட்சகோதரர் ஜோ நிர்மல் நம்முடைய திருத்தொண்டர், அவரோடு சேர்ந்து நம்முடைய ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அருட்சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய பங்கிலே திருத்தலத்திலே நமக்கு பேருதவியாக இருக்கின்ற சேகர்டான் அந்த சபையை சார்ந்த அருட்சகோதரிகள், மற்ற அருட்சகோதரி சேர்ந்து பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், இவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும்
திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறப்பாக இருதயராஜ், இருதயம் போன்ற பெயர்களை தாங்கி இருக்கின்ற ஆண்களுக்கு இன்றைய நாளில் விழா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பெயர்களை தாங்கியவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் ஆசீரும். இந்த நாளிலே பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த ஆசீரும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தொடர்ந்து ஆண்டவரோடு இதயத்தோடு இணைந்திருப்போம், அவருடைய இதயத்திலே அக்களித்திருப்போம், அந்த இதயத்திலே எப்பொழுது மகிழ்ந்து களி கூறுவோம். அந்த இதயம் நம்மை அந்த மாபெரும் அவருடைய அன்பினால் போர்த்தி அந்த மக்கருணையினால் அமை வாழ வைக்கட்டும். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தையால் பச்சியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனும் என்று இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி அன்பாக. நாளை நாம் தாய்மரியாளுடைய தூய இதயத்தை கொண்டாடுகின்றோம். நாளை தாய்மரியாளுடைய திருதய அந்த பெருவிழா அந்த நாள். எனவே தாய்மரியாளுக்கு சிறப்பாய் நாளை ஒப்பு கொடுப்போம். நம்மை அவளோடு இணைந்து என்றும் பயணிக்கும்படியாக அவள் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய பாதத்திலுமே கொண்டு சேர்க்க அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாக அவள் நமக்கு உதவி செய்வாள். எனவே அதே போன்று இருதயமேரி, இருதய ராணி போன்ற பெயர்களை தாங்கி இருக்கிறவர்களுக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்டாய கடவுள்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.